இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் ஸ்ரீ காகபுஜண்டர் குருகோயில் பீடாதிபதியும் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் வாஸ்து சாஸ்திர நிபுணருமான ஸ்ரீ பாஸ்கர் முகர்ஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முக்தி தரும் நகர ஏழனுள் முதலாம் காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகரின் தேவ எல்லைக்குட்பட்ட காஞ்சிபுரத்திலிருந்து நேர்வழி வந்தவாசி மற்றும் நேர்வழி செய்யாறு சாலை வழியிலே காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லுகின்ற சாலையிலே 13 கிலோமீட்டர் தொலைவிலே மாங்கால் கூட்ரோடு என்று ஒரு ஜங்ஷன் இருக்கிறது. அந்த மாங்கால் கூட்ரோட்டிலிருந்து கிழக்கு முகமாக 2 கிலோமீட்டர் தொலைவிலே புதுப்பாளையம் செல்லுகின்ற சாலையிலே ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோயில் இருக்கிறது. அந்த குரு கோயில் என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும், அப்படி பிரபலமான ஒரு கோயில். அங்கிருந்து நான் வருகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்கர மகரிஷி. ஓகே சார், பொதுவாக வாஸ்து சார்ந்த கேள்விகள் கேட்கும் போது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பயம் என்னவா இருக்கும்னா, ஐயோ வீட்டில் என்ன மாற்றம் கொண்டு வருவாங்களோ, வீட்டை எப்படி இடிக்க சொல்வாங்களோன்ற பயம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடை இடிக்காமையே அதில் இருக்க வாஸ்துகளை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு வரீங்க சார். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? நல்லதுமா, மகிழ்ச்சி. வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது மனை லட்சண சாஸ்திரம். அதாவது இந்த உடலும் ஒரு மனை, நாம் வாழ்கின்ற இடமும் ஒரு மனை. அந்த மனையை வளமாக்கினால் அடிப்படையாக நாம் ஒரு ஆரோக்கியமாக அனைத்து வித வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான வழிகளிலும் அனைத்து விதமான தேவைகளிலும் முழுமை பெறக்கூடிய பாக்கியம் குருவருளால் ஏற்படும். அப்படி அந்த மனையை வளம்படுத்துவது என்பது பிற வாஸ்து சாஸ்திர நூல்களின் வழியாக பார்க்கின்ற பொழுது மனைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடத்தை எப்படி வளப்படுத்துவது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனைக்கு அடியில் பலவிதமான தோஷங்கள் உண்டு. மனைக்கு அடியிலே அதை எவ்வாறு நீக்குவது என்பது பிற சித்தர்வாசர் பிற வாஸ்து சாஸ்திர நூல்களில் அறியப்படவில்லை. ஆனால் நம்முடைய சித்தர்களால் அருளப்பெற்ற ஸ்ரீ காகபுஜண்டர் மனை லட்சணாமிர்தம் 7000 என்று சொல்லக்கூடிய நூல், காகபுஜண்ட குருநாதர் அவர் தம் சீடராக விளங்கக்கூடிய ஸ்ரீ கோரக்கநாதருக்கு அருளிய நூல், 7000 பாடல்களை கொண்டது. அந்த 7000 பாடல்களை தொகுத்து 12 நூல்களாக நான் வெளியிட்டிருக்கிறேன். ஸ்ரீ காகபுஜண்ட சித்த வாஸ்து சாஸ்திரம் முதல் பாகம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியிட்டேன், பொது நூல். பிறகு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் வாஸ்து சாஸ்திரம் மேஷ ராசி அதாவது பாகம் 2 முதலாக மீனம் ராசி பாகம் 13 வரை வெளியிட்டிருக்கிறேன். இந்த நூலிலே காகபுஜன்ற ஒரு அதிசய ரகசியங்களை அருளியிருக்கிறார். அதாவது மனையை எந்த கட்டிடத்தில் எந்த மாற்றமும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அமிர்த சஞ்சீவி சக்கரம் என்று சொல்லக்கூடிய அருமருந்து, அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம். அதாவது நவகிரக பரிபாலனத்திலே நவகிரக தேவர்களை குருமூர்த்தி தேவர்களாக, அதுவும் அமிர்த குருமூர்த்தி தேவர்களாக அமர வைத்து 16 திக்கு, அதாவது கோண திக்குகளோ 16 கோண திக்குகளை கொண்டு 16 சூலங்களை உள்ளடக்கி அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரங்களை உலகத்திற்கு காகபுஜண்டர் அருளியிருக்கிறார். இது ஒவ்வொரு மனிதனுடைய ராசி லக்னம் பிறந்த தமிழ் மாத வகையிலே 46656 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறக்கூடியது. அந்த 46656 அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்திலே ஒரு சக்கரம் ஒருவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த சக்கரத்தை குருமுகாந்திரமாக பெற்று அதை முறைப்படி அக்ஷரம் போட்டு அவரவர்களுடைய மதி நட்சத்திரம் விதி நட்சத்திரம் கதி நட்சத்திரம் உணர்ந்து அவர்களுக்குண்டான அக்ஷரத்தை மூலிகை சக்கரம் என்று சொன்னால், இது வந்து வேம்பு மரத்தினால் 50 ஆண்டுகளுக்கு மேல் வயதான வேம்பு மரம் அதீத சக்தி படைத்ததாகும். அது ராணி விருட்சம் என்று பெயர். அந்த மூலிகை சக்கரம் முறையாக போடப்பட்டு அதற்கு 16 விதமான சிரஞ்சீவி தீட்சைகள் அளிப்போம் குருமுகாந்திரமாக. அப்படி 16 விதமான சிரஞ்சீவி தீட்சைகள் கொடுத்த பிறகு அது பரிபூர்ண ஜீவிதப்படுத்தப்படும். பரிபூர்ணமான ஜீவிதப்படுத்தப்பட்ட பிறகு அது இயங்க ஆரம்பிக்கும். அந்த சக்கரத்தை குருமுகாந்திரமாக பக்தர்கள் பெற்று அதை வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜை அறையிலே வைத்து நாம் எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த வகையிலே தினமும் பூஜித்து கொண்டு வர வேண்டும். அப்படி பூஜித்து கொண்டு வர அந்த மனையினுடைய அடியிலே பாத்தாளம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுர சக்திகள் கிட்டத்தட்ட 16000 கஜ ஆழம்,
அந்த 16,000 கஜ ஆழத்துக்கு எந்த விதமான அசுர சக்திகள் இருந்தாலும் அந்த அசுர சக்திகள் அழிக்கப்பட்டுவிடும். அவ்வாறாக 16,000 கஜ உயரத்துக்கு எந்த அசுர சக்திகள் இருந்தாலும் அழிக்கப்பட்டுவிடும். அப்படி அந்த 16 கோண திக்குகளிலும் திக்கொன்றுக்கு 16,000 கஜ தூரம் அளவிற்கு எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அது அழிக்கப்பட்டு அந்த இடத்தை பரிபூர்ண குருவருள் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியம் இந்த அமிர்த சஞ்சி மூலிகை சக்கரத்துக்கு உண்டு. இது காகபுஜண்டர் உலகத்துக்கு அருளிய மாபெரும் அருமருந்து. இதை பயன்படுத்துவதன் மூலமாக அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு குருவருள் ஆசீர்வாத பலத்தினாலே குருவருள் மகிமையினாலே வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஓகே சார், ஒரு விளக்கம் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் என்ன? ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் புதுடு மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா. உங்க பேர் சார்? பேர் சாந்தி. ஓகே, உங்களோட வாஸ்து சார்ந்த கேள்வியை நீங்க நிச்சயம் கேட்கலாம் சார். ஐயா இணைப்பில் தான் இருக்கார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாஸ்து வீடு வந்து வடக்கு பார்த்த வாசல்மா. சரி சரி, வடக்கு பார்த்த வாயில். சரி, அடுத்து சொல்லுங்க. தலவாசலுங்கிறது வந்து உங்களுக்கு மேற்க பார்த்த வாசல், வடக்கு பார்த்த வாசல் விட்டு சைடா மேற்கு பார்த்த வாசல். வடக்கு பார்த்த வாசல் சொல்றீங்க, புரியுது. அடுத்தது மேற்கு பார்த்த வாசல் சொல்றீங்க. ரெண்டு வாயில் இருக்கா? இரண்டு வாயில் இருக்கா? ஆமா, இரண்டு வாசலா இருக்கும். சரி 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 சரி. இப்ப நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாயில் அமைப்பு லட்சண பிரகாரம் பார்க்கின்ற பொழுது வடக்கு வாயில் சரியானது, மேற்கு வாயில் இன்னொரு பிரதான வாயில் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைபாடுகள், அதனால் கலக்கங்கள், இப்படிப்பட்ட துயரங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் கட்டிடத்தை இடிக்காமல் அந்த வாஸ்து வலன்களை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய பிறந்த விவரங்கள், உங்கள் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இந்த விவரங்களோடு எங்களை அணுகினால் உங்களுக்கு அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம் தயார் செய்து அதற்கு 16 விதமான தீட்சைகள் கொடுத்து உங்களுக்கு அதை கொடுத்து எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த பூமியிலே எப்படி அந்த பூஜைகளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதன்படி செய்தீர்களேயானால் அந்த மனையில் இருக்கக்கூடிய இந்த குற்றங்கள் நிவர்த்தியாகி குடும்பத்திலே மனமகிழ்ச்சி, நோயில்லாத வாழ்க்கை, குடும்பத்திலே பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள், தடைப்பட்ட காரியங்களெல்லாம் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏற்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம் இதோட நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க, மேலும் அதோட சிறப்புகள் பற்றி சொல்ல முடியுமா? சொல்கிறோம்மா. இந்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்தினுடைய ரகசியம், காகபுஜண்டர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முக்கூறுகளை கொண்டதும்மா. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை பிரம்மதேவன் எழுதுகின்ற பொழுது 3 விதமான காரணிகளை உள்ளடக்கி எழுதுகிறான். அதில் முதல் விஷயம் மதி. மதி என்று சொன்னால் சந்திரன். அதாவது நாம் எந்த தாயினுடைய வயிற்றிலே பிறக்கின்றோம் என்று சொன்னால் தாய் வழியிலே 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினையின் அடிப்படையிலே அதற்கு உரிய தாயினுடைய கருவறையிலே நாம் தங்குகிறோம். எந்த தந்தைக்காக நாம் தங்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தந்தையினுடைய தந்தை வழியிலே 7 தலைமுறை முன்னோர்களுடைய நல்வினை தீவினைகளை சுமந்து கொண்டு அது தந்தை வழியிலே 7 தலைமுறையாக அந்த வித்தும் சேர்ந்து வருகிறது. இதுதான் மதி விதி என்று இந்த 2 வேர்களும் பக்கவாட்டு வேர்கள் என்று பேர். இந்த 2 பக்கவாட்டு, தாயும் தந்தையும் நமக்கு வந்து பக்கவாட்டு வேர்கள். இதில் அந்த மூலாதாரமாக ஆணி வேர் என்று ஒன்று இருக்குது மையத்தில். நீங்கள் ஒரு ட்ரைடன்ட் மாதிரி ஒரு திரிசூலம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி இந்த மையமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் கடந்த 7 பிறவிகள் செய்த நல்வினை தீவினைகளை சுமந்து கொண்டு அதை விதியாக கொண்டு வருகிறோம். அதுதான் உயிர் என்று சொல்லக்கூடிய லக்னம். ஒரு பக்கம் உடல் என்று சொல்லக்கூடிய மதி, ஒரு பக்கம் ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியன் கதி, இன்னொன்று உயிர் என்று சொல்லக்கூடிய லக்னம். இந்த அது வந்து நாம் கடந்த 7 பிறவிகளாக சுமந்து கொண்டு வரக்கூடிய வினைகளினுடைய கூறுபாடுகள். இந்த 3 கொண்டு தான் இறைவன் நம்மளை வந்து உலகத்தில் படைக்கிறார். இதுதான் மதி விதி கதி. இந்த மதி விதி கதியின் அடிப்படையில் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் நிர்ணயம் செய்திருக்கிறான்.
அதை மாற்றுவதற்குண்டான உபாயங்களை காகபுஜண்டர் அருளியிருக்கிறார். அதுதான் இந்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்துக்கு அந்த அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்துக்கு உண்டு. காகபுஜண்டர் ஜீவநாடி, அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? சொல்கிறேம்மா. ஜீவநாடி என்று சொன்னால் உயிருள்ள நாடி என்று பொருள். அதாவது இந்த உலகத்தில் மானிடர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் தற்போதைக்கு இருக்குது. அது பிரசன்ன ஜீவ பிரசன்ன கேள்விகள்னு பேர் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு பிரசன்னமாகக்கூடிய கேள்விகளுக்கு பிரசன்னமாகக்கூடிய பலன்கள் தான் பிரசன்ன ஜீவநாடி என்று பொருள். அது காகபுஜண்டர் ஜீவநாடி மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் உலகத்தின் ஆதிகுரு காகபுஜண்டர் பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரே குரு காகபுஜண்டர் மட்டுமே. அந்த காகபுஜண்டர் ஜீவநாடி நம்முடைய காகபுஜண்டர் குரு கோயில் திருத்தலத்திலே தினமும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வாசிக்கப்படுகிறது. அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய பெயர், அவருடைய வயது அல்லது அவருடைய பிறந்த தேதி நேரம் ஊர், பிறகு 3 கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவர் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஒரு 3 வினாவாக எழுப்பினால் அந்த 3 வினாக்களை ஒரு தாளில் எழுதி அதை அவங்க கையொப்பமிட்டு அது வந்து ஒரு விண்ணப்பம் என்கின்ற காரணத்தினால ஒரு தெய்வீக விண்ணப்பங்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்பாள் பாதத்தில் வைக்கணும். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிடணும். பிறகு சாமி பாத்திரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்தாங்கன்னா அந்த ஜீவநாடியில் எழுத்துக்கள் ஓடும். அவர் என்ன கேள்வி கேட்டாங்களோ அது ஓடும். அது வந்து காகபுஜண்டருக்கும் கோரக்கநாதருக்கும் இடைப்பட்ட சம்பாஷணையாக இருக்கும். அது இரண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை குருநாதர் கோரக்கருக்கு சொல்லுவார். அது பாடல் வடிவத்தில் இருக்கும். அந்த பாடலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே விளக்கம் பண்ணி வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். இது நேரடியாக வரக்கூடியவங்களுக்கு, ஜீவநாடி பார்க்குறவங்களுக்கு. நான் ரொம்ப அதீதம் தொலைவில் இருக்கோம், நாங்கள் நேரடியாக வர முடியல அப்படின்னா என்னுடைய 2 எண்களும் வாட்ஸ்அப் எண்கள் தான். அந்த 9443228017 இது பிரைமரி வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் விவரங்களை அனுப்பணும். அனுப்பிச்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புவேன். அதுக்கு பணம் 1000 ரூபாய் நீங்கள் அனுப்பணும். அனுப்பிச்ச பிறகு உங்களுக்கு ஜீவநாடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஓகே சார். ஆமாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? கோதை சஞ்சாவ். ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஐயா இணைப்புல தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்கம்மா. The person you are speaking with has put you... Okay, ma, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது தெளிவா நீங்க இணைப்புல வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். அதான் மேடம், எங்க வீடு வடக்கு வாத வாசல் எப்படின்னு தெரியல. ஓகே ஃபைன் மா, தெளிவா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஐயா இணைப்புல தான் இருக்காரு. பிள்ளைகளுக்கு வந்து கல்யாண பாக்கியம் அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு எப்படி? ஆமாம், வடக்கு பார்த்த வாயல், உங்கள் வீடு வந்து வடக்கு பார்த்த வாயிலாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டில் என்ன குறைபாடு இருக்குன்னா, அந்த ஒரு ஒரு மனை என்று சொன்னால் அந்த லென்த்து டு பிரெத் ரேஷியோன்னு ஒன்று இருக்குமா. ஸோ ஒரு ஒரு பிரெத்து, அதாவது ஒரு அகலம், ஒரு மனையினுடைய அகலம் போல அந்த மனையினுடைய நீளமானது 3 மடங்களுக்கு மிகக்கூடாது. 3 டைம்ஸுக்கு மேலே போகக்கூடாது. அந்த ஒரு அகலம், உதாரணத்துக்கு ஒரு 16 அடி அகலம் ஒரு மனை இருக்குன்னா 3 16 48 அடி வரலன்னா அதுக்கு வந்து லிமிட். ஒரு மனிதனுக்கு எப்படி அந்த அங்கலட்சணம்னா, ஒரு ஒரு 6 அடி ஒரு மனிதன் இருக்காங்கன்னா இந்த 6 அடி மனிதனுக்கு எவ்வளோ அகலம் இருக்கணும், அதுக்கு நமக்கு அந்த நம்ம தொப்புள் எங்கே இருக்குது, தொப்புளுக்கு கீழே எவ்வளோ உயரம், தொப்புளுக்கு மேலே சிரசு எவ்வளோ இருக்குது, இப்படிலாம் சில அங்கலட்சணங்கள் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு தேவ லட்சணங்கள் மனைக்கு உண்டு. அது ரொம்ப லென்த்தாக, ரொம்ப ரொம்ப நீண்ட மனையாக இருந்தால் அது அவலட்சணம் ஆகிடும். நிறைய இடத்துங்களை பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்கும், ஆனால் 120 அடி வச்சுருப்பாங்க மனை. இப்படி இருக்கின்ற பொழுது அது வந்து சர்ப மனைன்னு பேர். ரொம்ப சர்ப மாதிரி இப்படி எப்படி புரட்டு இருக்குமே தவிர போவா சில நேரத்தில். அந்த மாதிரி அவலட்சணமாக இருக்குது அந்த அம்மானுடைய மனை, அவலட்சணமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடை. குழந்தைகளுக்கு திருமணமாகலை,
திருமணமானாலும் புத்திர பேர் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சாபம் இருக்கிற மாதிரி, அப்படிப்பட்ட மனை உள்ளவர்களுக்கு பித்ரு சாபம் இருக்கும், முன்னோர்களுடைய சாபம் இருக்கும், அதனால் இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் உள்ள மனையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு மனைன்னா ஓரளவுக்கு அருகாமையில் நம்ம ரெனோவேஷன் பண்ண ஒரு மனையாக இருக்கணும், அப்போ தான் அந்த இடத்துல சுத்தி ஏற்படும். அந்த சுத்தி இல்லை அப்படின்னாலும் அது ஒரு அவலட்சணம். ஆக அந்த அம்மாவுக்கு வடக்கு வாயில் என்பது பொதுவாக லட்சணம், சுபலட்சணம் கொண்டதே. ஆனால் அது அவலட்சணம் கொண்டதாக எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால், இந்த லென்த்து டு பிரெத் ரேஷியோவில் உள்ள மாற்றங்கள், மிக பழமையான மனை, அந்த பழமையான மனைகளில் வந்து தீய சக்திகள் குடிகொள்ளும், அசுர சக்திகள் குடிகொள்ளும், அதனால் அவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் தடைபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மாற்றலாமா? ஒன்றும் குறை கிடையாது. உங்களுடைய பிறப்பு விவரத்தை கொண்டுட்டு வாங்க, காகபுஜண்டர் குரு கோயில் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாறு வந்தவாசி போகிற வழியில் ஒரு 13 கிலோமீட்டரில் தெற்கால, காஞ்சிபுரத்து தெற்கால மாங்கால் கூட்டோட்டிற்கு 13 கிலோமீட்டரில், மாங்கால் கூட்டோட்டுக்கு உள்ளாடி 2 கிலோமீட்டரில் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில். என்னுடைய பெயர் பாஸ்கர மகரிஷி, நான் அந்த கோயிலில் தான் இருப்பேன். வரத்துக்கு முன்னாடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாங்க. உங்களுக்கு அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம் தயார் பண்ணி முறையாக கொடுக்குறேன், அதை முறையாக பயன்படுத்திட்டு முறையாக அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அந்த ஓதிட்டு வரணும். முக்கியமாக இருந்தது என்ன தெரியுமாம்மா, 1728 வகையான அமிர்த சஞ்சீவினி மந்திர ரகசியங்களை காகபுஜண்டர் உலகத்துக்கு அருளியிருக்கிறார். அந்த மந்திரம் இந்த சக்கரத்தில் இருக்கும். அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இதை மடிமேல் எடுத்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் குறைந்தபட்சம் 16 முறையும், இரவு தூங்குவதற்கு முன்பாக மாலை பொழுதிலே ஒரு 16 முறையும் ஜெபித்து கொண்டு காகபுஜண்ட குருநாதரை வணங்கி கொண்டு வர வேண்டும். அப்படி வணங்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த 16 அட்சரங்களும் இந்த உடலிலே சென்று உடலில் இருக்கக்கூடிய 16 சிரஞ்சீவி பீடங்களை ஒளிரச் செய்து வினையை அறுக்கக்கூடிய வேலை செய்யும். வினை அறுத்தால் ஒழிய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பரிகாரம் ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சிட்டோம்னாக்கா வாழ்க்கையிலலாம் மாற்றம் ஏற்பட்டுறாது. நாம் முன் செய்த வினையினால் நம்ம அவதிப்பட்டுருக்கோம். ஆக வினையும் அறுக்க, வினையை அறுக்கக்கூடிய அருமருந்து தான் அமிர்த சஞ்சீவி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அருமருந்து. இது 16 திரு அட்சரங்களை கொண்டது. சோடசாட்சரம் அதான் சிரஞ்சீவி அட்சரங்களோ 16. இந்த 16 அட்சரங்களில் 12 அட்சரங்கள் உயிரட்சரங்கள்னு பேர், ஜீவிதமான அட்சரங்கள் 12. அதில் வந்து 3 12 மதிக்கு 4, விதிக்கு 4, கதிக்கு 4, அதுதான் தலையெழுத்து லட்சணம். 3 12 கடைசி 4 அட்சரத்துக்கு பாருங்கள், அது கான்ஸ்டன்ட் எல்லாருக்கும், அது குரு அட்சரம்னு பேர். வனமய அது வந்து குரு அட்சரம். ஒரு மருந்தானது பரிமளக்க வேண்டும் என்று சொன்னால் குரு மருந்து குரு சேரலைன்னா அது பரிமளமாகாது, குரு தான் இயக்கணும். ஆக அந்த குரு மருந்து அந்த கடைசி 4 அட்சரம். ஆக அந்த 16 அட்சரங்களை கொண்டு அமிர்த சஞ்சீவி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அருமருந்தின் மூலமாகத்தான் வினையை அறுத்து தான் வாழ்க்கையிலே வளங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, நாம் ஏதோ ஒரு பரிகாரம் என்று ஒரு கோயிலுக்கு சென்று விட்டோம், ஏதோ வழிபாடு பண்ணிவிட்டோம் என்பதற்காக நம் வினையானது மாறிடாது, விதியானது மாற முடியாது. விதியை மாற்றம், விதியை வெல்வது என்பது அதீத கஷ்டம். விதியை மாற்றுவது எளிதான காரியமல்ல, ஆனால் அதை எளிமைப்படுத்தி காகபுஜண்டர் உலகத்துக்கு அருளியிருக்கிறார். உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர் அந்த ரகசியங்களையெல்லாம் அருள் இருக்கிறார். அதையெல்லாம் நூலாக எழுதியிருக்கிறோம். அமிர்த சஞ்சீவி மந்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். இந்த 1728 மந்திரத்தை தொகுத்து ஒரு தனி நூலை அமிர்த சஞ்சீவி மந்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கோம். அதில் அந்த 1728 மந்திரமும் உள்ளடக்கியிருக்கும். ஆக அந்த மந்திரங்களை மனதாலே துதித்து குருவை நினைந்து வழிபாடு செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு கனவிலே வந்து காட்சியளித்து வினையை தீர்த்தருள்வான் உலகத்தின் ஆதிகுரு காகபுஜண்ட குருநாதர். உலகத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்தர்கள் இருக்காங்க. தினமும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சுவாமியினுடைய அனுகிரகத்தை அனுப்பிச்சிட்ருக்கேன், சுவாமியினுடைய அந்த வீடியோவை தினம் அனுப்புகிறேன். ஆனால் நிறைய பேருக்கு சுவாமி கனவுல போய் காட்சி கொடுத்துருக்காரு, அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த கடந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே கோவிட் பேஷண்ட்டெல்லாம் க்யூர் பண்ணி கொடுத்துருக்கார் அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தின் மூலமாகவே. அப்படிப்பட்ட ஒரு ஆதி குரு காகபுஜண்டர் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அருளால் உலகத்திற்கு அருளப்பெற்ற இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரம், அமிர்த சஞ்சீவி சக்கரம், இதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இதில் விதி உள்ளவனுக்கு மட்டுமே இது பயன்படும். விதியுள்ளவன் மட்டுமே காகபுஜண்டர் என்று சொல்லக்கூடிய திருப்பெயரை காதால் கேட்பான். விதியுள்ளவன் மட்டுமே காகபுஜண்டருடைய திரு உருவத்தையாவது பார்ப்பான். விதியுள்ளவன் மட்டுமே சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு வந்து அந்த குருவினுடைய பாதங்களை தொட்டு வணங்குவான். ஐயா, உங்களை நேரடியாக வந்து பார்க்கறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம்? உங்களை வந்து சந்திக்கும் போது என்ன மாதிரியான தகவல்லாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது சொல்கிறேம்மா. காஞ்சிபுரத்திலிருந்து
காஞ்சிபுரத்துக்கு தெற்கால வந்தவாசி செல்லும் நெடுஞ்சாலை. அதே நெடுஞ்சாலை தான் செய்யாருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையும், நேர் வழி செய்யார், நேர் வழி வந்தவாசி. அந்த நெடுஞ்சாலையில் 13 கிலோமீட்டரில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, மாங்கால் கூட்டு ரோடுன்னு பேர். அந்த மாங்கால் கூட்டு ரோடு ஜங்ஷன்லேருந்து கிழக்கால புதுப்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில். ஆனால் அங்கே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு குரு கோயில்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் குரு கோயில்னா தெரியும். அங்கே வந்தால் சந்திக்கலாம். யார் ஒன்றா பேருந்தில், செய்யார் பேருந்தில் ஏறி உட்காந்து வரலாம், வந்தவாசி பேருந்தில் ஏறி உட்காந்து வந்தாலும், மாங்கால் கூட்டோட்டில் இறங்கிட்டாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி குரு கோயில் போகணும் அப்படின்னு சொன்னால் எட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. ஸோ அங்கே என்னை சந்திக்கலாம், காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணிக்குள்ளே சந்திக்கலாம். முடிஞ்சவரெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு வரது, இல்லைனா வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்து வரது நல்லது. ஸோ வருகின்ற பொழுது பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் விவரங்களை கொண்டு வரணும். கொண்டு வந்தாக்க ஜீவநாடியும் பார்த்துக்கலாம். அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்துக்கும் அவங்களுக்கு இது தேவைப்பட்டால் அதற்குண்டான ஆர்டரும் அவங்க வாங்கிக்கலாம். இந்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்துக்கு உண்டான அதுவும் இந்த விவரம் தான், டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, பேர். இந்த விவரம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும் இந்த சக்கரம் போட்டு கொடுக்குறது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் வாய்ந்தது. அது ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு சக்கரம் போட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பல தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு, நன்றி. நல்லதுமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், காஞ்சி புண்ணிய க்ஷேத்திரம், சோதியம்பாக்கம் பாவூர், ஸ்ரீ காகபுஜண்டர் குருவினுடைய பரிபூர்ண குருவோட ஆசீர்வாதம், அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தினுடைய அதி அற்புதமான ஆசீர்வாதம், அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அவா எனக்கு உண்டு. அதற்காகத்தான் இதுவரை 16 நூல்களை எழுதியிருக்கிறேன், அது வெளியிட்டிருக்கிறேன். அந்த நூல்களும் நம்மிடத்திலே கிடைக்கிறது. உரியவர்கள் தொடர்பு கொண்டால் உரிய காணிக்கை அனுப்பி வைத்த பிறகு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வேண்டும் என்கின்றவர்கள் நேரடியாக வந்தும் அந்த நூல்களையும் பெறலாம். காகபுஜண்டர் ஜீவநாடி அற்புதமான ஜீவநாடி, முழுக்க முழுக்க முழுமையான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஜீவநாடி. குருநாதர் வந்து கனவிலே வந்து காட்சியளித்து அனுகரிக்கக்கூடிய ஒரு ஜீவநாடி. அந்த ஜீவநாடியை துணை கொண்டு குருவருள் ஆசீர்வாத பலத்தினாலே மதியையும் விதியையும் கதியையும் வென்று உலக மக்கள் வாழ வேண்டும் என்கிற நன்னோக்கோடு தான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே பயணித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர்களுக்கு காகபுஜனுடைய கருணை, கருணைமலை காகபுஜனுடைய கருணை கிடைத்திருக்கிறது. அவர்கள் அது அதன் மூலமாக உலக மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆக அனைவரும் குருவருள் ஆசீர்வாத பலம் பெற்று சிரஞ்சீவிதமாக வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். அருளாசிகள், அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி.